இந்த என்னத்துக்காக இந்த அணியை நாங்கள் இது பண்ணி வரும், ஏன்னா கிரிக்கெட் மேட்ச் போகிறீங்களான்னு கேட்டாக்கா எங்களுடைய பேட்சை காட்டணும், எங்களுடைய போட்டி உணர்வு தான் எங்கள் மேலே. நான் எங்களை எனக்கெல்லாம் யார் மேலேயும் பொறாமை கிடையாது. இது என்ன எனக்கு வந்து நான் மாற்று அணி மேலே சொல்லல குறை, ஆனால் மற்றபடி எங்கள்கிட்ட இருக்குதா பாருங்கள் நிறைன்னு சொன்னால் அதே தான் எனக்கு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் மேலே சின்ன தயாரிப்பாளர் மேலே இருக்குது எனக்கு ஒரு அக்கறை. நிச்சயமாக நிச்சயமாக அந்த நம்பிக்கை தயாரிப்பாளர்கள் இருந்தால் அவர்கள் எங்கள் அணிக்கு அளிப்பார்கள் முத்திரை. கலைக்கப்படும் சின்ன இந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நித்திரைன்னு நினைத்து ஒரு வசனம், இது வசனமாக எல்லாருக்கும் தெரியும், ரிப்பீட் இல்லை, சில விஷயத்தை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா சில விஷயம் வந்து என்னென்னு நான் கடந்த இதில் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க எதை பற்றி சொல்ல அவங்க அதை செய்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுவோங்கிறது மட்டுமே சொன்னேன். இது ஒரு அப்ரோச். இப்போ வந்து எனக்கு வந்து ஐயோ யார் நமக்கு ஓட்டு போடுறாங்க என்ன பண்ண ஏதாவது முகத்தில் தெரியுதா பாருங்கள் பதட்டம். நான் மேலே இருக்கிறவனை நம்புகிறேன். இன்னொன்று கடவுள் பாருங்கள், என்னுடைய வாக்காளர் சீட்டில் பார்த்தாக்கா நான் கேட்கவே இல்லை நம்பர் ஒன் அந்த இதில் நம்பர் ஒன் அது கொடுத்தது இறைவன். அந்த ஒன்று அங்கே அடிக்கிது பாருங்கள் சன்னு, நான் பெற்றெடுத்த பையனை அந்த சன்னையும் நான் நம்புகிறேன். நான் ஏன் இந்த சன்னு சன்னுன்னு சொன்னால் இந்த சன் வேறு நியூமராலஜி படி பார்த்தா எண்ணெய் பார்க்க வேண்டும், நீங்கள் எண்ணெய் பார்க்க வேண்டும். ஒன்று என்று சொன்னால் ஒன்று என்று சொன்னால் சூரியன் சன், ரெண்டு என்று சொன்னால் சந்திரன் த மூன், மூன்று என்று சொன்னால் ஜூபிட்டர் த குரு, நான்கு என்று சொன்னால் அது ராகு, ஐந்து என்று சொன்னால் புதன் அது மெர்குரி, ஆறு என்று சொன்னால் அது சுக்கரன் அது வீனஸ், ஏழு என்று சொன்னால் அது கேது, எட்டு என்று சொன்னால் சனி சாட்டன், ஒன்பது என்று சொன்னால் செவ்வாய் மார்ஸ். ஒவ்வொரு எண்ணுக்கும் ஏன் எண்ணெய் சொல்கிறேன் என்று சொன்னால் எங்களுடைய அணியில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணெய் பார்க்க வேண்டும். இப்போ இவங்களை பார்க்கணும்னு சொன்னால் என்ன பார்க்கணும், இங்கே 41 கூட்டினா 5, என்னுடைய அசோக் சாம்ராஜ்யர் பார்த்தா 6, இப்படி பார்த்தா பாபு கணேஷ் பாருங்க 8 சனி த சாட்டன். எனக்கு வந்து என் கணிதத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் கணிதத்தின் மேலேயும் நம்பிக்கை இருக்குது, ஜோதிட சாஸ்திரத்தின் மேலேயும் நம்பிக்கை இருக்குது, எல்லாம் உள்ள இறைவன் மேலே நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் ஒரு அணி திரட்டி நாங்கள் வந்து இங்கே நிற்கிறோம். எங்களுடையது எங்களுக்கு எங்கள் மேலே நாங்கள் நல்லா செய்வோம் அப்படி நம்பிக்கை இருந்தால் ஓட்டு போடுங்கன்னு மட்டும் தான் கேட்குறேன். நான் வந்து ஒரு பதிவு பண்ணேன் பையனூரில் போய் அங்கே வந்து 10 ஏக்கர் நிலம் கொடுத்து அதை ஏன் இவங்க பயன்படுத்திக்கல, திரைப்பட தொழிலாளர் சம்பந்தத்துக்கு 10 ஏக்கர் கொடுத்தாங்க, அவங்க ஏதோ ஒரு ஸ்டுடியோ ஒரு தளம் கட்டிட்டாங்க, எங்களுக்கு ஏன் கட்டலை தளம், அவங்க ரெண்டாவது தான் கட்ட போகிறாங்க ஒரு தளம். அப்போ ஒரு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கு இருக்கக்கூடிய அந்த இது ஏன் எங்களை திரைப்பட தயாரிப்பு சங்கத்தை இத்தனை பேர் பதவியில் இருந்தாங்க, நான் இத்தனை வருஷமாக அங்கே வந்து அந்த பதவிக்கே வரல, இப்போ ஏன் வரணும்னா கட்டாயம் நீங்கள் வந்தே தீரும் ஒரு பாபு கணேஷ், நீங்கள் வந்தே தீரும்னு கேஜி பாண்டி என் கூட இருக்கக்கூடிய தம்பிகள் அத்தனை பேர் மன்னனாக இருக்கட்டும் போஸாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் பிடி செல்வகுமார் கே ராஜன் எங்கள் அணியில் இருக்கக்கூட அத்தனை பேர் நீங்கள் வந்து என்ன நிற்கணும்னு வலியுறுத்தினதா போனதால் நான் நிற்கலை. ஏன் இன்னைக்கு பார்த்தா ஒரு 10 ஏக்கர் நிலம் கொடுத்தும் கூட அதை ஏன் பயன்படுத்த முடியல, அப்போ திரைப்பட தயாரிப்பு சங்கத்துக்கு இல்லையா பலம், அங்கே இருக்குது நிலம், ஏன் அங்கே உங்களுக்கு அடுக்குமாடி வீடுக்கு இந்த சாதாரண சின்ன தயாரிப்பாளர் கட்டி கொடுக்க முடியல, ஒரு சின்ன தயாரிப்பாளர் எடுத்துமா படம் ஆனால் குடியிருக்கிறதுக்கு இல்லை ஒரு சின்ன இடம், அவர்களுக்காக இந்த முயற்சியை பண்ண அவங்க இதயத்தில் எனக்கு என்னால் பிடிக்க முடியும் ஒரு சின்ன இடம் எங்கள் அணி பிடிக்க ஒரு இடம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணேன். அங்கே கூட உடனே போனோடனே பாபு கணேஷ் கூப்பிட்டார், 3 வருஷமாக புதுப்பிக்க முடியல அந்த இடம் இருக்குது அங்கே நாங்கள் மரம்லாம் வச்சுருக்குறோம் ஆனால் அந்த இடத்துக்கு பணம் கட்டாதனால யாரும் புதுப்பிக்கலை, எடியா காசு இல்லையே புதுப்பிக்கலாம் வா, ஏன் புதுப்பிக்கலை நான் கேட்குறேன் கேள்வி. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூங்கா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன், முன்னாள் மாநில சிறுசேமிப்பு துணையின் துணைத் தலைவராக இருந்தவன், நான் வந்து கேள்வி கேட்குறேன் வா அப்படின்னு போய் கேட்டேன், காசோலையை கொடுத்தேன். நினைவு பண்ணேன் நான் என்ன எல்லாரும் சொன்னாங்க நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டாங்க பையனூரில் கட்டடம் கட்ட முடியல அவங்களாம் தோத்துட்டாங்க, அது அவங்க பாணி இது ஏன் பாணி, நான் என்னன்னு சொல்கிறேன்னா நான் என்ன நம்பல நான் என்ன நம்பல இறைவனை நம்புகிறேன். அந்த பையனூர்னா ஒரு விளக்கம் கொடுத்தேன், என்ன பையனூர் திருப்பூரில் முருகனோட கோயில், என் அப்பன் சிவபெருமான் அந்த அப்பன் சிவன் இருக்கின்றானே அவனுடைய மகன் அவன் யார், அவன் பையன் யார், அவன் தான் முருகன், அந்த பையனூர் பையனூர் அதுதான் திருப்பூரூர், அந்த முருகனை நம்பி நான் இந்த காரியத்தை ஆற்றுகின்றேன். ஏன்னு கேட்டால் முருகன் என்று சொன்னால் செவ்வாய், செவ்வாய் அவன் தான் பூமிக்காரகன், பூமியை நிலத்தை கொடுத்து விட்டார்கள் ஆனால் அந்த நிலத்தை வளமாக்க வேண்டும் என்றால் அது சிறப்பாக வேண்டும் என்று சொன்னால் செவ்வாய் அந்த முருகனின் நிகம் சிவப்பு அவன் அருள் இருந்தால் அந்த இடத்துக்கு கூட கிடைத்துவிடும் சிறப்பு,
இது வார்த்தை ஜாலம் அல்ல, இதுதான் வாழ்க்கை. மனிதன் தன்னை நம்பி ஏதாவது செஞ்சானா தோத்துருவான், இறைவனை நம்பி செஞ்சா அவன் ஜெயிச்சிருவான். என முயற்சி என்பது மனிதன் கையில், முடிவு என்பது இறைவன் கையில். நான் இறைவனை நம்புகின்றேன். உடனே நான் வந்து ஒரு அங்கே போன கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தேன். திருப்பூரில் ஒரு குழந்தையை வந்து ஃபோட்டோ எடுக்கணும், அம்மா அந்த குழந்தையை தூக்கி ஃபோட்டோ எடுக்கணும், குழந்தை முகத்தை திருப்பலை. அங்கே ஒரு தொலைக்காட்சி, நான் சொல்கிறேன் பாலிமர் தொலைக்காட்சி நண்பர்களும் வந்தாங்க. அவங்க வந்து பார்க்குறாங்க அந்த குழந்தை ஃபோட்டோவுக்கு திரும்பணும்னு அம்மா ஆசைப்பட்டுது. உடனே அந்த வேலை வாங்கின பக்கத்தில் இருந்தேன், அந்த வேலை அந்த கையில் முழு அந்த குழந்தை கையில் கொடுத்தேன். அவனை அந்த குழந்தையை பால முருகனாக நினைத்தேன். எங்கே விட்டு வேலன் என் பங்கன் சிலம்பரசனை வைத்து எடுத்தவன் அல்லவா? அந்த கையில் இருந்த குழந்தையை வேலனாக நினைத்தேன், அதை பால முருகனாக நினைத்தேன். கையில் வேலை கொடுத்தவுடன் அந்த வேலை பிடித்து கொண்ட அந்த பையன், அந்த புகைப்படத்துக்கு அந்த பையன் பார்த்தான். யான் நினைக்கின்றேன், என்னுடைய பக்தி உண்மை என்றால், என்னுடைய எல்லாம் வல்ல அந்த இறைவனால், முருகனே எனக்கு ஆசி செய்ததை போல, எல்லாம் வல்ல இறைவனால் அருளால் அந்த ஆண்டவனே இறங்கி வந்து எங்கள் தயாரிப்பாளர்களின் பாதுகாப்பணி, தயாரிப்பாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஒரு பாதுகாப்பு. அந்த அதை இறைவன் பார்த்தான். ஒரு மனிதன் அவனுடைய எண்ணம் தூய்மையாக இருந்தால், அவனுக்கு தர்மம் சிந்தனை இருந்தால், அந்த தர்மம் ஜெயிக்கும். அதனால் தான் தர்மத்தை காப்போம், தயாரிப்பாளர்களை மீட்போம் என்று போட்டோம். அதனால் நிச்சயமாக இன்றைக்கு தயாரிப்பாளர் என்னென்ன பிரச்சனை, ஆன்லைன் உருவாத்திக்கிட்டு பணம் வாங்கி தருமா, வாங்கி தருவோம் நிச்சயமா. எல்லாத்த விட நம்பர் ஒன் இந்த விபிஎஃப் கட்டணத்துக்கு அவர்கள் இருந்து அந்த நிறுவனங்கள் கொடுக்கக்கூடியது காலக்கெடு. இன்னைக்கு தேர்தல், எங்களுக்கு ஒரு பாடி, நாளைக்கு வாக்கு என்னப்படும், தலைவி நிர்ணயிக்கப்பட்டு விடும். நாங்கள் ஏதோ கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு நாங்களே எங்களை தேர்ந்தெடுத்து கொண்ட, நாங்கள் செலக்டட் பாடி அல்ல, வி ஆர் எலக்டட் பாடி. நாங்கள் எங்களுடைய 1300 வாக்காளர்களை கொண்ட இது எலெக்டட் பாடி. இவர்கள் ஓட்டு போட்டு வரும், அவங்கவுங்க கையால கரத்தால இன்னாருக்கு தான் வாக்கு குத்துறோம்னு குத்துறாங்க. அந்த முத்திரையை பதிச்ச பிறகு அதை வச்சு வர்றேன். அதனால நிச்சயமாக எங்களுடைய எண்ணம் தூய்மையாக இருக்கிறது, எங்களிடத்தில் தர்ம சிந்தனை இருக்கிறது. அதனால் இறைவன் அருளால் நிச்சயமாக எல்லாம் உள்ள இறைவன் அருளால் இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஓம் ஆதிபராசக்தி சிவசக்தி, எம்பெருமான் முருகப்பெருமானே, அவன் அருளால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். என்னண்ணா இன்னொன்னுண்ணே, அதாவது காலதாமதம் சொன்னால் லேட்டு, எல்லாமே ஜாதக ரீதியாக தான் சார் நடக்கும். இறைவனுடைய காலம் என்பதுனா ஏன் காலதாமதம், 8 மணி சுற்றத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க, அந்த காலம் 8ஆம் இடம் என்பது சனி. இதை நம்பர் பாபு கணேஷ் போட்டுக்கலாம், 8 மணிக்கு ஆற வேண்டியது லேட் ஆகுதுன்னா சட்டன் ஹி வில் டிலை பட் ஹி வோன்ட் டினை. சனி என்பவன் மந்தப்படுத்துவான் ஆனால் மறுக்க மாட்டான். என்னமோ அது அதிகாரிகள் மாதிரி ஏன் லேட் பண்ணிட்டீங்க அப்படி பண்ண, பழைய ராஜேந்திரா இருந்தா எப்படி லேட் பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணலாம், என்னால் கேள்வி எழுப்ப முடியும். அவங்களுடைய சூழ்நிலை, அவங்க ஏதோ இது பண்ணிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய கார்டு தேடுறாங்க, நான் தலைவராக நினைக்கிறேன், என்னோட கார்டு எங்கே இருக்குதுன்னு அவங்களா இது பண்ண. அப்புறமா பொறுமையாக நான் என்ன, என்கிட்ட T.Rajendar புலமையும் இருக்குது, பொறுமையும் இருக்குது, நான் ஆற்ற வேண்டிய கடமையும் இருக்குது, குரல் கொடுக்கணும் அப்போ உரிமை எடுப்பேன். அவன்கிட்ட சொன்னேன், இவர் தான் நான் எடுத்து கொடுத்தாங்க, தேடுனாங்க. தேடுற வரைக்கும் வாழ்க்கையே ஒரு தேடல் தான். வாழ்க்கை என்பது ஒரு தேடல், வாழ்க்கை என்பது ஒரு பாடல். வாழ்க்கையில் மனிதன் ஓடிக்கிட்டே இருக்கிறான், ஆனால் இது எல்லாத்தையும் ஆட்டி இருக்கிற அந்த இறைவனோட திருவிளையாடல். அதனால் இதை கொஞ்சம் லேட் ஆகிடுது. சீனியர் சிட்டிசன் தனியாக பிரிக்கும் போது நன்றி. சீனியர் சிட்டிசனோ எந்த சிட்டிசனோ யார் இருந்தாலும் யாருக்கும் லேட் பண்ணாமல் எங்களுடைய யார் வாக்காளர்களா உள்ள ஒத்துழைப்பு பண்ணி நல்லா பண்ணுங்க, அதுதான் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கேன். வேற எதுவும் எதிர்பார்க்க, நன்றி, வணக்கம். என்னுடைய மீடியா நண்பர்களுக்கு நேற்று நான் சொன்ன மாதிரி ஒன்றே ஒன்று தான், என்கிட்ட இருக்கலாம் நிறைய ஐடியா, எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க முடியாது மக்களிடத்தில், வாக்காளரிடம் நேரடியாக அதை கொண்டு சேர்த்தது என்னுடைய மீடியா, உங்களுக்கு என்னுடைய நன்றி.